முதல்ல வாசகசாலைக்கு வாழ்த்துக்கள். ஒரு சின்ன சின்ன கூட்டங்களில் ஆரம்பித்து புத்தக கண்காட்சியிலும் அவங்களோட பங்களிப்பை பார்க்குறேன். தொடர்ந்து வாசிப்பு எழுத்துங்கிறது ஒரு ஒரு இடைநில்லாத ஒரு செயல்பாடாக பண்ணிகிட்ருக்கிறது பெரிய விஷயம். அது எவ்வளோ பெருசாகிறதுங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் ரொம்ப ஒவ்வொரு முறையும் அது பேசப்படுற விஷயமாக மாறிக்கிட்டே இருக்குது. நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. அருண் அண்டு கார்த்தி ரெண்டு பேருக்கும் எல்லோருடைய சார்பிலும் வாழ்த்துக்கள். இந்த புத்தகம் வந்து கட்டுரைன்னு இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கையோடைய அனுபவங்களை ஒரு தொகுப்பாக அவர் கொடுத்துருக்காரு. திரு கு ரா ராஜேந்திரன் அவர்கள் சார் தான். நம்ம இப்போது வண்டலூர் ஜூ இருக்கு இல்லையா, அது வந்து முதல்ல எக்மோரில் இருந்திருக்கு. அவங்க சொன்னது தான், அந்த எக்மோர்லேருந்து வண்டலூர் ஜூ போயிருக்குது. அதில் இவர் 1972 உதவி கண்காணிப்பாளராக வேலைக்கு சேர்றாரு. அப்புறம் 76 வருஷம் கழித்து 78 வந்து கண்காணிப்பாளராக பதவியேறு பெறுறாரு. அப்போது அவருக்கு நடந்த அனுபவங்கள், அவர் இந்த உயிரியல் பூங்கா சார்ந்து நடந்த சில விஷயங்களை வந்து அவர் தொகுத்துருக்காரு. இந்த புத்தகத்தை படித்து ஒரு வாரம் எனக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆயிருச்சுன்னு சொன்னால் அவங்க திட்டிடுவாங்க, ஏன்னா நீ காலையில் தான் டன்சோ பண்ணி விட்டாங்க. அதனால் PDFல் நேற்றுக்கு பாதி படித்தேன், அப்புறம் எனக்கு புக்கு வேணும் அப்படின்னு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி, ஏன்னா எனக்கு அண்டர்லைன் பண்ணி அதுலேருந்து குறிப்பெடுக்கிறது தான் பழக்கம். நான் டிஜிட்டலில் தான், ஒரு டிஜிட்டல் பிரிவில் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தாலும் இன்னும் நான் அந்த புத்தக படிப்பில் இன்னும் டிஜிட்டலாக நிறைய இருக்குங்கிறாங்க, பட் இன்னும் அதுக்கு நான் போகல. அந்த அச்சில் படிக்கிறதோடது எனக்கு இன்னும் சுத்தமாக போகவே மாட்டேங்குது, அது என்னென்னே தெரில. நேற்று ரொம்ப படிச்சுட்டு அது ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி அப்படி பண்ணிகிட்டு இருந்திருக்கும்போது கூப்பிட்டு, கார்த்தி எனக்கு தயவு செஞ்சு அடுத்த தடவை கூப்பிட்டிங்கன்னா புக் இல்லாமல் கூப்பிடாதீங்க அப்படின்லாம் அவரை சங்கடப்படுத்திட்டேன், சாரி கார்த்தி. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த புத்தகத்தை ஃபஸ்ட்டு வாங்கி படிக்கும்போது உண்மையாகவே ஒரு சின்ன பயம் இருந்தது. நான் திருப்பூரில் பணிபுரிஞ்சிருக்கேன். இந்த வாழ்க்கை வரலாறு எழுதின நிறைய புத்தகங்களை பார்த்துருக்கேன். 60 கல்யாணத்துக்கு போடுவாங்க, அப்புறம் இது பண்ணுவாங்க, அதில் அவங்கள குடும்பத்தை பற்றி இருக்கும், அவங்க என்னென்னமோ இருக்கும். அதனால் வாழ்வு அனுபவம் அப்படின்னா அது என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்கும். ஆனால் இது சத்தியமாக அந்த மாதிரி இல்லை. அதுக்கு வந்து உண்மையாகவே ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நேற்று தீபா அந்த புத்தகத்தை பார்த்து எழுதியிருந்தாங்க, படித்ததுமே எனக்கு என்ன, நானே இன்னும் படிக்கலை, இவங்க அதுக்குள்ளே அதை பார்த்து எழுதிட்டாங்க. நான் அவங்க சொன்ன மாதிரியே தான், அது கிட்டத்தட்ட ஒரு 1 hour இது வந்து படித்து முடிக்கிற நூல் தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. குறிப்பெல்லாம் எடுத்து படிக்கிறனால எனக்கு ஒரு 2-2.5 hours ஆச்சு, ஆனால் நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு 1 hour முடிகிற ஒரு புத்தகம்தான். நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இதில், இதை படிக்கும்போது தான் இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுது. நீங்கள் புத்தகமாக படிக்கணுங்கிறதுனால நான் நிறைய விஷயங்களை சொல்லாமல் விடுறேன். உதாரணத்துக்கு வந்து லெப்டினன்ட் கர்னல் கோஷி அப்படிங்கிறவர் வந்து குவாலியர்லேருந்து ஒரு சிறுத்தை குட்டியை கொடுக்கணும்னு சொல்லி வண்டலூர் ஜூவுக்கு கொடுக்கணும், உயிரி சென்னை உயிரியல் பூங்காவுக்கு இங்கே இருந்திருக்கப்போ கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரப்போ, அவர் சென்னையில் இருக்கிறவருங்கிறனால சென்னைக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. எப்படி அவருக்கு அந்த சிறுத்தைக்குட்டி கிடச்சிது அப்படின்னா, நான் வந்து ரோந்து போயிட்டு இருந்தேன், ஒரு 2 சிறுத்தைக்குட்டி அப்பா அம்மா இல்லாமல் இருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்துட்டு இருந்தேன், அப்போவெல்லாம் சாதாரணமாக இருந்திருக்கு, அதில் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அது குவாலியர்லேருந்து இங்கே கொண்டு வரணும், இது சும்மா ஒரு ஒரு அது நம்ம பூங்காவுக்கு போகும்போது சொல்லுவாங்க, இது அங்கிருந்து வந்தது, இது இங்கிருந்து வந்ததுமாங்க, அதை நம்ம கேட்டுட்டு போயிடுறோம். பட் இதில் படிக்கும்போது தான் தெரிஞ்சுது அதை கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. அது கொண்டு வரதுக்கு வந்து ஒரு கூண்டு செய்யணும், அந்த கூண்டு செய்கிறதுக்கு வந்து கண்காணிப்பாளர், உதவி கண்காணிப்பாளர், இன்ஜினியர் சேர்ந்த ஒரு குழு செயல்படுது. அந்த கூண்டை 6 பிரிக்கிற ஒரு கூண்டாக ரெடி பண்ணுறாங்க. அந்த 6 பிரிக்கிற கூண்டையும் ஒன்று சேர்த்துறாங்க. ஒன்று சேர்த்து தான் அந்த அப்போ தான் அது வந்து ஒரு ஆள் ட்ராலியில் தள்ளிட்டு போக முடியும், ட்ரெயினில் ஏற்ற முடியும், ஒரு ஆள் ட்ராலியிலேருந்து போர்ட்டலேருந்து இறக்க முடியும், இவங்கவே வாங்க முடியும். இவ்வளோ செயல்பாடு ஒரு விலங்கை அங்கேருந்து இங்கே கொண்டு வரது இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, அதை படிக்கும்போது தான் தெரிஞ்சுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கேயுமே நான் பார்த்துருக்கேன், மீன்ஸ் நம்ம நிறைய செய்திகளை படிப்போம். சமாதான ஒரு நாட்டு அதிபர் வந்து இங்கே வந்தார்னா அவங்களுக்கு வந்து 2 எங்களுக்கு கொடுக்குறது, அவங்க இவங்களுக்கு கொடுக்குறது, பட் அது எங்கே போகும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இந்த பேப்பர்லாம் படிக்கும்போது இவங்க ஃப்ளைட்டில் போகும்போதே இது சிங்கத்தை கூட்டிகிட்டு போவாங்களா, இது பறவை கொடுக்குறாங்களா, இது எப்படி கொண்டு போவாங்களாம் யோசிச்சிருக்கேன். இதில் வந்து அதுக்கு ஒரு சின்ன பதில் கிடச்சிது, என்னென்னா, நேருவுக்கு அன்பளிப்பாக கிடச்ச யானை, சீன பிரதமர் வந்தப்போ நேருவுக்கு கோல்டு கிடச்ச கோல்டன் பெசன்ட், சில்வர் பெசன்ட் பறவைகள், ரஷ்ய பிரதமர் வரும்போது சமாதானத்துக்கான ரஷ்ய பறவைகளை கொண்டு வராங்க, அது எப்படி அங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்கிறது ஆச்சரியம் தான் வச்சுக்கோங்களேன். எம்ஜிஆர் படங்களில் நடித்த சிங்கங்கள் 2, கலைஞர் முதல்வர் இருந்தப்போ அவருக்கு கிடச்ச புள்ளிமான், ஜெமினி, அது இந்த மாதிரி நிறைய வந்து பூங்காக்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க.
அதெல்லாமே அந்த பூங்காவில் இருக்குது. இப்போ நேரு கொடுத்த அந்த இது வந்து நேருவோட மனைவி கமலாவோட பேரில் அது வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய இதில் இருக்குது. அதே மாதிரி ஜெமினி எஸ்எஸ் வாசன் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு. படைப்பையில் இருக்கிற தோட்டத்தில் நான் விகடனில் தான் வேலை செஞ்சாங்கனால அது தெரியும். அவர் பாலசுப்ரமணியன் நிறைய வளர்த்துருக்காரு, அதுலேயும் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டால், அவர் நிறைய பறவைகளை கொடுத்து அது கூட ஒரு சிறுத்தைக்குட்டியும் கொடுக்குறார். அந்த சிறுத்தைக்குட்டிக்கு பேர் மதன். இது எங்களுக்கு ஒரு செய்தி இருக்குதுல, அந்த மதன்கிற பேரில் ஒரு சிறுத்தைக்குட்டி வளர்த்துருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு அரியர் ஆவல் எனக்கு இருக்குது, அது யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல, அதை கண்டுபிடிச்சிருவோம். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, லெஃப்டினன்ட் ஜெனரல் கோஷி ஒரு சிறுத்தை கொடுத்தார் இல்லையா, அந்த சிறுத்தைக்கு பேர் சீதா. அந்த சீதாவுக்கு ஜோடி தான் இந்த மதன். இது அந்த கனெக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாருக்கு இங்கிருந்து அந்த குவாலியிலிருந்து பிறந்த ஒரு சிறுத்தை அங்கிருந்து இங்கே வந்து இங்கே ஒரு வளர்த்து இந்த சிறுத்தைக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அதை படிக்கும்போது இது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது முதல்ல சொல்லும்போது அது ஒரு சம்பவமாக அதை கூண்டு கண்டுபிடிச்சி எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஆனால் பின்னாடி வந்துட்டு இந்த மதன்கிற இதை வந்து ஜெமினி அங்கே படப்பையிலேருந்து எங்களுக்கு கிடச்சின்னு எழுதுறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு சீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுத்தை இருந்து அந்த சிறுத்தை வந்து லெஃப்டினன்ட் கர்னல் கொடுத்தது, அதுக்கு வந்து இந்த மதன்கிறது தான் ஜோடிங்கிற எழுதுறாரு. அப்போது அதை கனெக்ட் பண்ணிக்கிறது நமக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரியே அந்த பறவைகளை அந்த விலங்குகள்லாம் கொண்டு வரும்போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை எழுதியிருந்தார். பெங்களூர்லேருந்து ஜெமினி சர்க்கஸிலிருந்து ரெண்டு சிங்கம் வந்து இங்கே கொண்டு வராங்க, ட்ரெயினில் வச்சு கொண்டு வராங்க. ட்ரெயினில் சரக்கு பெட்டிக்குள்ளே கூண்டுக்குள்ளே இருக்குது சிங்கம். அந்த கூண்டை பற்றியே ஒரு ரெண்டு பக்கம் வருது, கூண்டு பெருசாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப அலையும், அலைஞ்சதுன்னா இப்போ ட்ராவலில் போகும்போது வண்டிகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ரொம்ப சின்னதாக இருந்தால் அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு. அது நம்ம சாதாரணமாக ஒரு கூண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் அப்படி கூண்டில் வச்சுட்டு சரக்கு ரயில் அது வருது, அரக்கோணத்தில் வண்டி நிற்கும்போது அரக்கோணத்தில் இறக்க வேண்டிய ஏதோ பெட்டி உள்ளே இருந்திருக்குன்னு திறந்து பார்த்துருக்காங்க. அந்த சிங்கம் அந்த கூண்டுலேருந்து உடச்சிட்டு வெளியே வந்து உள்ளே வளர்த்திட்டு இருந்திருக்குது. ஐயையோ அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்க. இது ஒரு பக்கம் சொல்கிறாரு. பின்னாடி இன்னொரு பக்கம் அதை எப்படி இவர் தான் அதுக்கு போகிறாரு, இந்த மாதிரி ஆகிடுச்சிங்கன்னு சொல்லும்போது இவர் தான் அங்கே போகிறாரு. அந்த சிறுத்தை எப்படி மயக்க மருந்து போட்டு அதை திருப்பியும் பத்திரமா ஜூ கொண்டு வந்தாங்கிறத எழுதியிருக்காரு. இது கனெக்ஷன் வந்து நம்ம பண்ணிக்க முடியுது. இதில் ஒரு நாவல் படிக்கிற ஒரு சுவாரஸ்யம் அதில் கிடைக்குது. இன்னொன்று அவருக்கு துப்பாக்கிகள் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குங்கிறது அதில் தெரியுது. அதை சொல்லும்போதெல்லாம் அவர் அப்படியே அந்த எழுத்துலேயே அந்த லவ் அவருக்கு தெரியுது, அந்த துப்பாக்கி இப்படி வச்சுருக்காங்க. இப்போ இந்த அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி வந்து இனப்பெருக்கத்துக்காக இன்னொரு குட்டிகளை தேடும்போது இன்னொரு ஜூவில் போய் விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி வண்டலூரில் பம்பாயில் இருக்கிற ஒரு இதுக்கு வந்து ரெண்டு சிறுத்தைகள் தேவைப்படுது, அவங்க இங்கே கேட்குறாங்க. அப்போ இவங்க பதிலுக்கு வந்து இவங்க அங்கே போய் பார்த்து அவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்லாம் விசாரிச்சுட்டு நீல்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை மான்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சார் தான் அங்கே போகிறாரு. அங்கே போய் எல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சும்மா ஒரு வார்த்தையில் சொல்கிறோம், ஆனால் அங்கே எவ்வளோ நாள் தங்கினாங்க, அப்போ என்ன நடந்தது எல்லாமே எழுதியிருக்காரு. எல்லா ஜூவுக்கு போன அனுபவம் பின்னாடி வருது. அந்த கனெக்ஷனுக்காக நான் சொல்கிறேன். அங்கே போன பிறகு அங்கே போகும்போது அங்கே வச்சுருக்காங்க, ஆனால் வந்து அந்த இதில் வந்து மயக்கம் போடுறதுக்கு உண்டான அந்த ஏர் கன்னு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஏர் கன் வந்து பயன்படுத்த தெரியல அவங்களுக்கு யாரும். உடனே தலைவர் தான் எம்ஜிஆர் மாதிரி அதை எட்டுவாங்க, குண்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து குண்டெல்லாம் போட்டு மூணையும் இது பண்ணி ஒரு மரத்தை பார்த்து இப்படி தான் சுடணும்லாம் சுடுறதெல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி எழுதியிருக்காரு. இன்னொன்று, இந்த மாதிரியான மிருகங்களை கொடுக்கும்போது நான் நினைக்கிறது உண்டு, ஆனந்த விடனில் குறும்பு டீம்னு ஒரு டீம் வந்து நிறைய இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் ப்ராங்க்னு ஒன்று பார்க்குறீங்க இல்லையா டிவியில், சேனல்லாம் டிவியிலலாம், அதெல்லாம் டிவி வரதுக்கு முன்னாடி விகடனில் குறும்பு டீம்னு ஒன்று பண்ணாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் அதில் வரும், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் வரும், நம்பவே மாட்டீங்க நீங்கள். இப்போ கூட அதெல்லாம் பண்ண முடியும், இப்போ பண்ணவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சங்கர் வந்து ஜீன்ஸ்னு ஒரு படம் தயாரிச்சிருக்கும்போது தி மேக்கிங் ஆஃப் ஜீன்ஸ் சத்யம் தியேட்டரில் போடுறோம்னு அறிவிச்சிட்டாங்க. எல்லா விஐபிஸுக்கும் லெட்டர் கொடுக்குறாங்க. வசந்த், மணிரத்னம் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, நாசர் எல்லாமே போகிறாங்க சத்யமில் தி மேக்கிங் ஆஃப் ஜீன்ஸ் எப்படி ஜீன்ஸ் தயாரித்தாங்க அப்படின்னு. போட்ட உடனே ஜீன்ஸு பேண்ட் தைக்கிறத போட்டு விட்டுறாங்க. எல்லாம் கண்ணாபி நினைத்துட்டு எதுக்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணுமே, இல்லைங்க அது விகடன் குறும்பு டீம்ங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்போ பாஸ்கர் சக்தி அந்த குறும்பு டீமில் இருந்தவர், அதை இங்கே சரித்திரத்தில் பதிவு செய்ய கடமைப்படுகிறேன். அப்போ ஒன்று பண்ணாங்க, என்னென்னா ஒரு துணிக்கடையில் ஒரு 5000 ரூபா 10000 ரூபா வாங்கின ஒரு ஃபேமிலியை செலக்ட் பண்ணிட்டாங்க போத்தீஸ் மாதிரி துணிக்கடையில்.
அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒரு துணிக்கடையிலேருந்து பேசுகிறவங்க, நேற்றுக்கு நீங்கள் 10 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது அப்படின்ட்டாங்க. இவங்களும் சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷங்க. அதை நாங்கள் வந்து ஒளிபரப்பு பண்ணணும் அப்படிங்கிறனால நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருங்க, நாளைக்கு 2 மணிக்கு வரோம் அப்படின்ட்டாங்க. போயிட்டாங்க. செகண்ட் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு உள்ளே போயிட்டு, ரொம்ப நன்றி, நான் இங்கேருந்தே வரோம், உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு அப்படின்னா, எங்கே எங்கள் பரிசுன்னு கீழே இருக்குன்னு சொன்னேன். கீழே போய் பார்த்தா ஒரு யானை. என்னங்க இது அப்படின்னா, இல்லைங்க அது பரிசு கொடுக்க சொன்னாங்க, நாங்கள் கொடுத்துட்டோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. நான் இது எப்படிங்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் அலவுடு இல்லைங்கன்னா, அதெல்லாம் முடியாதுங்க, எங்களுக்கு பரிசு கொடுக்க சொல்லி தான் எங்களுக்கு இது, அது நீங்கள் எப்படி வளர்க்குறதெல்லாம் உங்கள் பிரச்சனை, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி சமாதானிச்சு சமாதானம் பண்ணி இது குறும்பு டீம்லாம் சொல்லி ஓகேன்னு கிளம்பி வரும்போது, அங்கே இருக்க பையன் எனக்கு இந்த யானை வேணும் அப்படின்னு தலைகளாக நின்றுருக்கான். இப்போ இந்த மாதிரியான விலங்குகளை வந்து ஒரு இடத்துலேருந்து இங்கே கொடுங்க அப்படின்னு கொடுக்குறோம், அது எப்படி வாங்குறாங்க எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, அப்புறம் நிறைய விஷயம் எழுதியிருக்காரு, பூங்காவை சுற்றி பார்க்குறது, ஒரு சிம்பன்சி பற்றி எழுதுறாரு. அந்த சிம்பன்சி வந்து கிட்டத்தட்ட மனுஷங்களை பார்த்து அது மனுஷங்களை மாதிரியே பழகிறது அது பண்ணுறதெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் அங்கே இந்துன்னு ஒரு பெண் சிம்பன்சி இருந்தது, அது கூட அது இவரை பார்க்கும்போதெல்லாம் நல்லா பேசும், பேசும் இந்த சென்ஸ் உரையாடல் அந்த மாதிரி பேசும், இல்லை என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படியெல்லாம் பேசாது. அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட் இருந்தது, குவாலியர்லேருந்து ஒரு சிறுத்தை கொண்டு வரதை பற்றி எழுதும்போது, அந்த குவாலியர் அந்த மொழி தான் அதுக்கு தெரியுங்கிறனால அதுக்கு ஒரு சார்ஜென்ட்டை கூட கூப்பிட்டு வராங்க, அந்த சிறுத்தைக்கு தெரிஞ்ச மொழி இருக்கிற ஒரு சார்ஜென்ட்டை கூப்பிட்டு வராங்க. அது இப்படி வந்து இங்கே வந்து அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கு இது இப்போ தமிழ் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, தமிழ் தெரிஞ்ச ஆள் இந்த சிறுத்தைகிட்ட எப்படி பேசும், அந்த சிறுத்தை அவன் போனோன்னே ஏன் எங்கடா போகிறான்னு அவனை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்லாம் எனக்கு தோணிச்சு. இப்போ வந்துட்டு அந்த சிம்பன்சிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மாளுக ஜீநாகரான்னு சொன்ன மாதிரி மனுஷன் ஒரு மகத்தான சல்லிப்பை இல்லையா, சிகரெட் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டாங்க. அது சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அது பயங்கரமாக சிகரெட் குடிக்கிறது, ஸ்டைலாக குடிக்கிறது. அப்புறம் வந்து அது மனிதர்களோட பக்க நெருக்கத்தில் இருந்தனால கண்டதெல்லாம் தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு அதை படாத பாடு படுத்தியிருக்காங்க. அதை வந்து ஒரு பெயினாக சொல்ல, மனிதர்களே நீங்கள் இப்படி செய்த தவறு அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் டோன் இல்லை, இப்படியெல்லாம் தான் நடந்துச்சு, அது நடந்ததுங்கிறத படிக்கும்போதே நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. அந்த எழுத்தில் எனக்கு அது ரொம்ப விஷயம் பிடிச்சிருந்து. எந்த இடத்துலையுமே அவர் நீங்கள் அடுத்த முறை பூங்காவிற்கு போனால் இதை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மளை எந்த ஒரு பிஜிஎம்மோட நமக்கு எந்த ஒரு அட்வைஸும் இந்த புத்தகத்தில் இல்லை, இது நடந்துச்சு இப்படி தான் இருந்துச்சு அப்படி தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு வந்து இதில் சங்கடமாக இருந்துச்சு, என்னென்னா ஒரு கவர்னர் ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த கவர்னருக்கு மாலை போடுறதுக்கு ஒரு யானையை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவர் ஒரு குள்ளாயை வச்சுருக்காரு, மாலைக்கு என்ன யானைக்கு என்ன தெரியும் பாவம், அது மாலை போடும்போது குள்ளா கீழே விழுந்திருக்குது. சார் பாவம் அன்றைக்கி ஃபுல்லாக பயங்கர டென்ஷனாக இருந்திருக்காரு. அவர் கேட்டிருக்காரு இந்த யானை பாதுகாப்பானதான்னு, குள்ளா விழுந்ததுக்கு அதை என்ன பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது இவர் பயந்துகிட்டே இருந்திருக்காரு. அடுத்த நாள் வந்தது முதல்ல ஃபார்மர் சிஎம் யாரோ வந்திருக்காங்க, ரொம்ப கவனமாக எந்த சிஎம் பேரையும் இவர் குறிப்பிடல. அதுதான் நான் போய் கேட்டேன், நான் இப்போ இருந்து சிஎம் யாருன்னு கேட்டேன், எங்கிட்ட சொன்னார், பட் ஆனால் கவனமாக எதுக்கு அரசியல்னு சொல்லி இவர் நிறைய விஷயங்களும் குறிப்பிடலை. அதுக்கப்புறம் அந்த சிஎம்க்கு மாலை போடும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, யானைக்கு பக்கத்தில் போக எல்லாம் பயப்படுவாங்கன்னா இவர் முன்னாடி நின்றுக்கு வராமா, பாகன ஒரு சைடு நிற்க வச்சு இவர் நின்றுக்கிறாருன்னா, இவருக்கு பயங்கர ஃப்ரெண்ட்லி எல்லாமே, சிங்கம் கூட இவருக்கு பயங்கர ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்கு. கடைசியாக அதுக்கப்புறம் இவர் ரீசெண்டாக போகும்போது கூட எங்கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுன்னு எழுதியிருந்தார். அந்த யானை ரெண்டாவது அந்த சிஎம்க்கு மாலை போடும் என்ன பண்ணுறாருன்னா, மாலை இப்படி போடும்போது பின்னாடி இருந்து இவர் இப்படி இழுத்து அப்படி போட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போது எனக்கு என்ன தோணிச்சுன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு சும்மா அதுக்கு மாலை போடுறதுக்கு ஒரு யானையை கூப்பிட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க பாவம், அதுக்கு எத்தனை பேர் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா அதில் அவர் எழுதியிருக்கார், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே எங்களுக்கு அது பத்திரமா போகணும் அப்படிங்கிற பயம் இருக்கும், ஏதோ ஒரு விழானாலே யானையை கூப்பிடுவாங்க. இப்போ தீவுத்திரலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு விழா நடத்தினாங்க, ஒரு முதலை கொண்டு போய் வச்சாங்களாமா, அது சாயந்தரமான பய பயன்ட்டு வெளியே போய் நின்றுச்சாமா, அதுக்கப்புறம் விடிய விடிய அதுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் என்ன காவல் காத்து, அடுத்த நாள் இவர் போய் நின்று அதை கூட்டிகிட்டு வந்து, அப்போ நம்ம சும்மா சாதாரணமாக பார்க்குறதுக்கு பின்னாடி எவ்வளவு வேறோட பெயின் இருக்குது. ரெண்டாவது இவங்கெல்லாம் எழுதிட்டாங்க, அந்த முதல்ல புக் எழுதினா என்ன எழுதுன்னு தெரியல, அது வேறு எனக்கு தோணிச்சு. அதேமாதிரி 76 அக்டோபர் 25, 27, 26, 27, 28 செம்பரம்பாக்கம் ஏரி உடஞ்சப்போ 2015 78 3 நாள் இவர் தான் அங்கே இருந்திருக்காரு. அதுக்கு தயவு செஞ்சு இப்போ எல்லோரும் நம்ம கை தட்டலாம். 3 நாள் தூங்காமல் கொள்ளாமல் இருந்து, ஏன்னா மனுஷங்களுக்கு என்ன வேணால் பண்ணலாம், அங்கே உள்ள ஆளே போக முடியல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது கிட்டத்தட்ட இது ஒரு சினிமா சப்ஜெக்ட் தான், அது அங்கே இருக்கிற சிமெண்ட் பெஞ்சில் மேலே இருக்கும் இல்லையா, அந்த பிளாட்டெல்லாம் போய் சிங்க கூண்டுக்குள்ளே போட்டு 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 அது மேலே நிற்க வச்சுருக்காரு. சிங்கம் வரி குதிரை மான் எல்லாத்தையும் அந்த மாதிரி பெஞ்ச் எல்லாத்தையும் எடுத்து அந்த பெஞ்சோட இருக்கையை கொண்டு போய் அந்த கூண்டுக்குள்ளே போட்டு அதனோட ஹைட்டு ஜாஸ்தியாகும் இல்லையா, அது எப்படி யோசிச்சாங்கன்னே தெரியல எனக்கு. ரெண்டாவது அது எப்படி போய் நின்றுச்சுன்னு தெரியல, உள்ளுக்குள்ளே நமக்கு சேர் போட வராங்க, தள்ளி நிற்போன்னா நின்றுருக்கும், அது 4 கத்து கத்தி இருக்கும், இந்த பக்கம் மழை தண்ணி, அந்த பக்கம் அவர்,
எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. மூணு நாள் படாத பாடுபட்டிருக்காரு, ஒரு பெஞ்சு மேலே தான் படுத்து தூங்கியிருக்காரு, பெஞ்சு மேலே தான் வந்திருக்காரு. மேபி இத்தனை வருஷம் கழித்து ஒரு இத்தனை பேர் அதை கொண்டா பாராட்டுறதுக்கு உண்டான ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கடைசிக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஆமாம் கடைசியாக இன்னொன்று இருக்குது. என்னென்னா, போர் அடிக்குதா? அப்படி இல்லைன்னு தான் சொல்லியான, வேறு வழி இல்லை. இப்போ வந்து அந்த ரெண்டு குட்டி இருந்துச்சு இல்லையா, அதாவது படப்பையிலிருந்து கிடச்ச மதனும் லெஃப்டினன்ட் சீதா, கரெக்டாக சொல்கிறாங்க விஜயலட்சுமி, அந்த லெஃப்டினன்ட் ஜெர்னல் கர்னல் கோஷி கொடுத்த சீதாவும் குட்டி போடுது. இப்போது முதல் மூணு குட்டியை அது கடிச்சே கொண்டுது, அதுங்களுக்கு வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல, அதனால் கடிச்சு கொண்டுது. நாலாவது அஞ்சாவது குட்டி ஒன்று போடுது, அதாவது நாலாவது பிரசவத்தில் ரெண்டு குட்டி பிறக்குது. அந்த ரெண்டு குட்டியும் ரெண்டு மூணு நாள் அதை நல்லா பார்த்துக்குது. இவங்க இவர் பார்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்குது, ஆனாலும் ஏற்கனவே மூணு குட்டியை கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு அது மெதுவாக பிரித்து கொண்டு வந்து அலுவலகத்தை வச்சுட்டு புட்டிப்பாறைலாம் கொடுத்து அதை வளர்த்துறாரு. அது நல்ல புஷ்டியாக வளர்ந்துருது, பயங்கர ஹாப்பியாக இருக்கு இல்லையா நமக்கு. நம்மளால் ஒரு குழந்தை காப்பாற்றப்பட்டதுன்னொன்னே உடனே சென்னை கமிஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி அந்த ரெண்டு குட்டியும் காப்பாற்றிட்டோன்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா இருக்காமல், நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவர் போய் பார்த்துருக்காரு. பார்த்தவர்கிட்ட சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் இதுக்குன்னு பேர் வைக்கல அப்படின்னு இருக்காங்க. அப்படியா, சரி பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ரெண்டு பேர் வச்சுருக்காரு, ஈரா பண்ணா ரெண்டு பேர். இப்போ தான் முக்கியமான விஷயம், அடுத்த நாள் பேப்பரில் இது வருது, இந்த மாதிரி வண்டலூர் சூழல் ரெண்டு சிறுத்தை குட்டிகள் பிறந்து ஈரா பண்ணான்னு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பேர் வச்சா சும்மா விடுவாங்களா? ஏன்னா தமிழ் பேரே கிடைக்கல உங்களுக்கு, யார் பேர் வச்சு கூப்பிடுன்ட்டாங்க. சாரை கூட்டிகிட்டு போய் ரிப்பன் பில்டிங் நினைக்கிறேன் இல்லையா சார், போய் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு யார் இந்த பேரை வச்சதுன்னு கேட்குறாங்க. இந்த கேப்பில் இந்த, அதாவது இவர் பேர் வச்சு பேப்பரில் வந்து இவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுற கேப்பில் அந்த பேர் வச்சவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். அப்போது அங்கே உதவி கமிஷனர் இருக்க, உதவி ஆணையர் இருக்காலே, அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க அங்கே இருக்கிற ஆஃபீஸர், யார் பேர் வச்சது, இவர் சொல்கிறார் இந்த மாதிரி ஆணையர் தான் வச்சாருன்னு. அதுக்கு ஆணையர் இருக்கணும்ல, டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருன்னு. நாலு மணி வரைக்கும் உட்காடுறாரு, அவரை ட்ரை பண்ணுறாங்க, அவர் எங்கேயோ வெளியே போயிருக்கார், நாலு மணிக்கு தான் வருவாருங்கிறாங்க. நாலு மணி வரைக்கும் உட்காந்துருக்காரு, அவர் கன்ஃபார்ம் பண்ணமுல்ல அதுக்காக. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி, ஆமாம் நான் தான் வச்சேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து செக்ரட்டரியேட் போய் சிஎம் ஆஃபீஸில் அவங்கள போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தப்போ பேர் வைக்கிறலாம் இனிமேல் நம்மளே வச்சுக்கலாம்ப்பா, எதுக்குப்பா நீ அவங்களையும் பேர் சொல்கிறேன், மினிஸ்டர் நம்மளாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் கொடுக்குறாங்க. அப்போ வச்ச பேர் வந்து வள்ளி வளவன். அந்த ரெண்டு சிறுத்தை குட்டி தான் இந்த அட்டப்படத்தில் இருக்கிற சிறுத்தை குட்டி. அந்த சிறுத்தை குட்டியை வச்சுட்டு இந்த போஸ் கொடுத்துருக்காரு. இது உள்ளே படிக்கும்போது திருப்பியும் இந்த அட்டப்படத்தை எடுத்து பார்த்துட்டு, டே உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குடா, குவாலியரில் எங்கேயோ சுற்றிட்டு இருந்த ஒரு சிறுத்தையும் இங்கெங்கேயோ எஸ்எஸ் வாசன் தோட்டத்தில் இருந்த சிறுத்தையும் சேர்ந்து இவரை கொண்டு போய் நாலு மணி வரைக்கும் உட்கார வச்சுருக்கீங்கடா நீங்கள் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப கடைசியாக கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கிற விஷயம், இன்னும் கூட அவரை தனியாகவே எழுதலாம். இங்கிருந்து உயிரியல் பூங்கா வண்டலூருக்கு சோனம் வண்டலூருக்கு கொண்டு போகிறது இருக்கு இல்லையா, அது பெரிய ஹெக்டிக்கான விஷயம். இப்போ என் வீட்டில் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு சொந்த வீடு இதெல்லாம் இல்லை, என் வீட்டில் வீடு காலி பண்ணுறதுனால ஐயையோ அந்த புக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆவாங்க, வீட்லேயும் டென்ஷன் ஆவாங்க, நானும் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அதை எப்படி எடுத்து போனாலும் ஒரு சின்ன பெட்டினாலும் 20 புக் எடுத்தாலும் பயங்கர இதாக இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய இவ்வளோ மிருகங்களையும் பத்திரமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது எவ்வளோ ஹெக்டிக்கான விஷயங்கிறத எழுதியிருக்காரு, பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது ஒரு 12 அடி நீள மலைப்பாம்பு கொண்டு போயிட்டு இருக்காங்க, திடீர்னு பக்கத்தில் அது வந்து ஒரு வேகத்தில் 5 அடிக்கு எந்திரிச்சு நிற்குது. இவர் பக்கத்தில் உட்காந்துருந்துருக்காரு, எப்படி இருந்திருக்கு பாருங்கள், டக்குன்னு அதை சமாளித்து எல்லோரும் பிடிச்சி ஒரு ஆள் வாழை பிடிக்க வரது ஓட என்னென்னமோ நடந்திருக்குது, மான் கொண்டு போகிறதுல கஷ்டம் அப்படின்னு நிறைய விஷயம் நடந்திருக்குது. நம்ம இது நான் சொல்லாத விஷயம் நிறைய இருக்குது. அதாவது ஒரு மான் ஒரு இடத்துல கொண்டு வரணுன்னா அந்த மான் கொம்பு வளர்ந்துருச்சு, அந்த மான் இது பண்ணோம் அப்படிம்பாங்க. அப்புறம் திருநாய் தொந்தரவு பண்ணுது, ஒரு மாடு சரியில்லை, இதுக்கு நீங்கள் இந்த மாடு வந்து ரொம்ப முட்டுது, ஆளுகளை பக்கத்தில் போகவே விட மாட்டேங்குது, அதுக்கு இவங்க டீம் போய் சப்போர்ட் பண்ணி இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இந்த இது கொண்டு போனதில் பார்த்தீங்கன்னா காண்டா மிருகத்தை கொண்டு போகிறாங்க, மூணு காண்டா மிருகம், நீர் யானை, ஆமாம் நீர் யானை, ஆமாம் நீர் யானை தான், ஹிப்போபோட்டமஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன், அது இங்கிலீஷ் தமிழ் சரியாக தெரியல. அது வந்து ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட் இல்லை, ஓங்கி அடிக்காமே அது 2 டன்னு 2.5 டன்னு. அது மூணுக்கும் பேரும் நல்லா இருந்துச்சு சார், பேர் யார் வச்சாங்கன்னு தெரியல, முருகன் வள்ளி தெய்வானை, ஒன்று முருகன் ஒன்று வள்ளி தெய்வானை. இப்போ அது இங்கே இருக்குது, இங்கேருந்து அங்கே கொண்டு போகணும். முருகன் வள்ளியும் தெய்வானையும் 2000 கிலோ உண்மையாகவே, முருகன் அவர் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவார் போல் 2500 கிலோ. இப்போது இது ஒவ்வொன்றா கொண்டு போகணும், அது கூண்டுக்குள்ளே அது போகாது, அது புதுசாக ஒரு இடத்துக்கு போய் சாப்பிடாது. ஈவன் நீரானை பற்றி இன்னொரு விஷயம் எழுந்தார், அது ஈவன் சாணம் போடுறது கூட ஒரு இடத்துல மட்டும்தான் போடும், காண்டா மிருகம் இல்லையா சார்,
காண்டாமிருகம் சாணம் போடுறது ஒரு இடத்துல தான் போடும். அந்த அது வந்து பின்னாடி ஒரு இது திறந்துட்டு அங்கே போய் சாணம் போடுமாமா. ஏதாவது ஒரு ஊழியர் அந்த பின்னாடி கதை திறக்கடா விட்டால் சாணம் அங்கே போட அங்கே போக முடியாதுங்கிறனால சாப்பிடாதாமா. இது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. மனுஷன் கூட அப்படி இல்லை சார் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. குறிப்பிட்ட இடத்துல அங்கே தான் சாணம் போடும் அப்படின்ட்டு. இந்த நீர்யானையை கொண்டு போகிறதுக்காக ஒரு கூண்டெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அது சாதாரணமாக புது இடத்துக்கு போய் அந்த கூண்டுக்குள்ளே போய் இருக்காது, அதனால் அதுக்குள்ளே போய் சாப்பாடு வைக்கிறாங்க. முதல்ல வள்ளி போய் சாப்பிடுது, டக்குன்னு அந்த கதவை மூடிடுறாங்க, வண்டியில் ஏற்றிடுறாங்க, கொண்டு போயிடுறாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வராங்க. அடுத்த நாள் வந்து இந்த இது ரெண்டும் இன்னும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஏன்னா ஒன்றை காணோம், என்னாச்சுன்னு தெரியல. இவனை கொண்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு போட்டானுங்களாம், அதுக்கு பயம் இருக்கும் இல்லையா, அதனால் அது பார்த்துட்டே இருக்குது. அது திருப்பியும் ரெண்டாவது நாள் வரல. ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 30-40 மணி நேரம் வெயிட் பண்ணி ஃபஸ்ட் நாள் வந்து வைக்கும்போது ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க. சார் சொல்கிறார் இதெல்லாம் வேண்டாண்டா தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான சூழலை கொடுக்குறாங்க. அப்புறம் ரெண்டாவது நாளில் அது அமைதியான சூழல் இருந்தங்காட்டி அந்த ரெண்டாவது இதுவும் போயிடுச்சு. மூணாவது முருகன் இல்லையா, ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தி தானே, சாதாரணமாக அடங்க மாட்டோம் இல்லையா. அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த கூண்டுக்குள்ளே ஏறவே இல்லை. இவங்க வெயிட் பண்ணி பார்த்து 7 நாள் கழிச்சு அது ஏறி இருக்குது. எப்படா அந்த ஃபோன் வரும் எப்படான்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த கூண்டை கொண்டு போகிறாங்க இல்லையா, அங்கே கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு பார்த்தா அந்த நீர்யானை போன நீர்யானையோட கொம்பு வந்து கொம்பே பல்லே 1.5 அடின்னு எழுதியிருந்தார். அப்போ கொம்பு எப்படி இருக்கு பாருங்கள், அந்த கொம்பெல்லாம் இடித்து அந்த கூண்டெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். திருப்பி அடுத்ததுக்கு வரணும்னா நடுவில் ஒரு இடத்துல அந்த கூண்டு ரெடி பண்ணுற SVRS ஏதோ ஒரு இடம் எழுதியிருந்தார், அங்கே கொண்டு போய் அதை அந்த இதை ரெடி பண்ணி அவங்க இந்நேரமானாலும் அவங்க வெயிட் பண்ணி அந்த கூண்டு திருப்பியும் ரீவர்க் பண்ணி திருப்பி இங்கே கொண்டு வந்து வச்சு திருப்பியும் அடுத்த நாள்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒர்க்காக இருந்துச்சு அது. அதை அந்த விஷயமெல்லாம் படிக்கும்போது ஒன்றே ஒன்று தான் எனக்கு தோணுச்சு, நல்ல வேலை சார் அது யூடியூப் காலம் இல்லை, 24 hours லைவ் போட்டிருப்போம், விடிய விடிய இங்கே பாருறா பாம்பு, இதோ அங்கே பா ராஜேந்திரன் அவர்கள் வருகிறார் அப்படின்ட்டு நிச்சயமாக உங்களுக்கு படாத பாடு படுத்தியிருப்போம். இப்படிலாம் நடந்ததுன்னா யாருக்கும் தெரியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கொண்டு போயிருக்காங்க, அவ்வளோ தூரம் அது வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையாகவே அது யாருக்குமே எந்த பப்ளிக் டிஸ்டர்பன்ஸும் பெருசாக இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்சப்போ. அவனாக வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, பத்திரமாக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ சார். நிச்சயமாக எல்லோரும் இதை வாங்கி படிக்கணும், நிறைய சிறுகதைகள் இதுக்குள்ளே இருக்குது, அதுக்காக தான் சொன்னேன். நான் சொன்னதை தாண்டி நிறைய கதைகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.